ஜென்மத்தை கடைத்தேற்றும் வழிமுறையை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெரியவங்க பெரியவங்க கட்டளை. ஆக இப்படி ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பூஜை செய்து ஜென்மத்தை கடைத்தேற்றணும். ஜென்மத்தை கடைத்தேற்றுவது என்பது சின்ன விஷயம் அல்ல. நல்வன் இருந்தா ராமலிங்க சாமிகளுக்கு முன்சே நல்வன் இருந்தது, எந்த விதமான பழக்க தோஷம் இல்லை அவருக்கு, விரைவாக முன்னேறினார். நம்ம முன்சேத பாவம் இருக்குது, காலதாமதம் ஆகுது, ஆகுதுனால குற்றம் இல்லை. ஜென்மத்தை கடைத்தேறணும் சொல்லி நான் வந்து எப்போதும் திருக்குறளுக்கு பூர்ணமாக விளக்கம் சொல்ல மாட்டேன். என்ன காரணம் அதை வச்சு அது ஒரு மூலாகாரமாக வச்சுக்குவோம், தொடர்புனா அது ஒரு நாளுக்கு போய் எடுத்துக்குவோம், அதுக்குரிய காரணத்தை சொல்லிகிட்டே வருவோம். அது மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் முழுசாக இப்போ வகலாமா கூறு எல்லா கவியும் சொல்லிட்டு இருக்க மாட்டோம், அதுக்கு சாரத்தை பேசிட்டு போவோம். ஆகவே இது நேர வரையிலும் என் அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். என் அனுபவத்தை நான் எப்படி பூஜை செய்திருக்கேன், என்னென்ன செய்திருக்கிறோம், என்ன நிறைய குணைக்கோடு உள்ளவன் நான், ரொம்ப கொடுமையான கோபம், வெளியே தெரியாத கோபம் இருக்கணும். அதுக்கு ஒரு நான் செய்த பாவம், நான் செய்த பாவமே கொடுமையான கோபம், கொடுவும் கொடுமையான நல்ல உண்டாகும் என்ன உணவடாக இருந்தேன். இப்போ தான் திருவுள் துணை கொண்டு கொடுமை நீங்கிடுது. இப்போ முன்னே என்ன செய்வோம், யாரை அடையாளம் பேசணும், அயோக்கித்தனம் செய்கிறான் அப்படின்னு கோபம் கொடுமையான எண்ணம் இருக்கும். கொடுமையெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, கொடுமை கொடுமைக்காரன் என்று விட்டு போயிட்டான். நான் செய்த பாவம் வன்மனம், கொடிய மனம் இருந்தது. நான் செய்த பாவம் முன்கோபம் வரும் எனக்கு. நான் செய்த கொடிய பாவம் பொல்லாத காம தேகமாக இருந்தது, எல்லாம் வீழ்ந்து போயிட்டான். காமம் ஒழிந்தது, கோபம் ஒழிந்தது, வன்மனம் ஒழிந்தது, ஜாதி வரி ஒழிந்தது, மதவெறி ஒழிந்தது, பொருள்பட்டு நீங்கியது, விகாரமற்றது, எல்லாம் திருவுரு என்று எண்ணுகின்ற பக்குவம் தலைவன் தந்திருக்கிறான் 25-30 வருஷத்துக்கு பிறகு. சரியா, எனக்கு ஏன்னா நீ நான் செய்த புண்ணியம் அவ்வளோதான், என் முன்னே இந்த வாய்ப்பு வரலாம் இல்லவா, முன் செய்த பாவம் மிகுதியாக இருந்தது, அடாவது எண்ணங்கள், கொடுமையான பேச்சு, பிறர் மனசை புண்படுத்தி பேசுவது, யான் என்று கர்வம், மற்ற மதியாமை இருத்தல், இப்படி நல்ல மனமோது தொண்டு செய்வனே இகழ்ந்து பேசுவோம், தொண்டு செய்வனே இகழ்ந்து பேசி அவனை மனசை புண்படுத்துவேன். இதான் முன் செய்த பாவங்கள். அந்த எண்ணமெல்லாம் இப்போ ஒடிஞ்சி தூள் தூளாக போச்சு, போச்சுடா, அநியாயமாக ஒழிஞ்சு போச்சா, எனக்கு எதிரியெல்லாம் ஒழிஞ்சு போயிட்டான், என்னை பிடிச்ச சனியை ஒழிஞ்சு போச்சு, என்னை பிடிச்சி கொடுமையான கோபம் கொடிய பாவி என்னை விட்டு நீங்கி விட்டான். எப்போது திருவள் துணை கொண்டது நாள் ஞானிகளை வணங்கியிருக்கிறேன். பெரிய பெரிய மகான இப்படி தான் கேட்டிருக்கேன், தேனியை தெளிவியை தகட்டாத தெல்லமுதே, தீஞ்சுவை பாக்குவே, என்னை காப்பாற்றுங்கள், நான் என் பாவி தான், என்னை ஏற்று அருள் செய்யணும்னு சொல்லி வீழ்ந்து விழுந்து வணங்கியிருக்கிறேன். நாமத்தை சொல்லியிருக்கிறேன், உருகி தியானம் செய்திருக்கிறேன். பிறகுதான் என் எதிரியெல்லாம் ஒழிந்து விட்டான். இன்னும் இருக்கா, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கான், அது இன்னும் 2-3 வருஷமான ஒழிஞ்சு போடும். ஆகவே இந்த அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த அனுபவம் தங்களுக்கு பிடித்திருக்கலாம், பிரிக்காமல் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல, யாரையும் கட்டாயப்படுத்துவதே நோக்கம் இல்லை. இப்படி எந்த நல்லது, இப்படி எந்த தெளிவடையலாம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே முதுபெரும் ஆசான் வள்ளுவன் இயற்றிய வள்ளுவனாக அமைத்த அந்த துறவுக்கு ஏதோ என்னோட பிள்ளையர்களுக்கு பற்றி பேசியிருக்கிறேன், குறை இருக்க தான் செய்யும். கற்றுவந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவுடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.